அல்ஹம்துலில்லா, பேரன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமிடம் ஒரு மூமினிடம் எந்த பண்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று உபதேசித்தார்களோ, எதனை மிக மிக அதிகமாக போதித்தார்களோ, அந்த பண்பான இறை அச்சத்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது மனித வாழ்க்கை அறிவு சிந்தனையினுடைய உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய காலம் என்பது நாம் வாழக்கூடிய சககால மனிதர்களின் கருத்து. அதனால் அறிவை கொண்டு யோசித்தே மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிவகைகளை கண்டுகொள்ளலாம், நல்லது தீயதை தீர்மானித்துக் கொள்ளலாம், அதன்படி நடந்து கொள்ளலாம் என்று உலகம் தழுவிய அளவிலே பொதுவாக நம்பப்படுகிறது. ஆனால் நடைமுறையில அறிவை கொண்டு சிந்தித்து மனிதன் சரியான வழிகளை இன்று கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று கண்ணை மூடிக்கொண்டு எல்லாரும் சொல்லிடலாம். ஏன் என்று சொன்னால், அறிவு ஒன்றை சரி தவறு என்று முடிவு செய்திருக்கிறது. சிகரெட் பாக்கெட்டுக்கு மேலே சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது, இது உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும், இது இதயம் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும் என்றெல்லாம் எழுதியே விற்கிறார்கள், அதை வாங்கி போய்க்கிறான். அறிவுபூர்வமாக கண்டறிந்துதான் அந்த எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தீமை விளைவிக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கூட வாங்கி போய்க்கிறான். மது அருந்தாதீர்கள், மது அருந்துவது உங்களுடைய உள்ளுறுப்புகளை எல்லாம் பாதிக்கும், இரத்த நாளங்களை எல்லாம் கோளாறாக்கும் என்று மது புட்டிகளில எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, மதுவை வாங்கி குடிக்கிறான். ஓரின சேர்க்கையில ஈடுபட்டால் எய்ட்ஸ், மஞ்சக்காமலை போன்ற உயிர்கொல்லி நோய்களை நோய்கள் மனிதனை பிடிக்கும் என்று ஆய்வு செய்து மருத்துவ அறிக்கைகள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னால் ஓரினை சேர்க்கை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும், அதை நீதிமன்றம் தளர்த்த வேண்டும் என்று போராட்டம் செய்கின்றால் அறிவின் பெயரால் அந்த உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். உண்மையில அறிவு ரீதியாக கண்டுபிடித்து இது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வந்து நிரூபிக்கவும் பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இவைகளை நடைமுறைப்படுத்த முடிகின்றதா என்று சொன்னால் படுத்த முடியல. அப்ப அறிவையும் தாண்டி மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி மனிதர்களுக்கு தேவை என்பதை இன்றைய உலகம் உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில தான் உலக நாடுகள்ல எங்க பார்த்தாலும் நாடுகள் சில சட்டங்களை வைத்திருக்கிறது, தண்டனைகளை வைத்திருக்கிறது. இந்த நாடுகள் வைத்திருக்கக்கூடிய சட்டங்களும் தண்டனைகளும் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பாதுகாப்பை முழுவதுமாக வழங்கி இருக்கின்றதா என்று சொன்னால் வழங்கல. கொலை செஞ்சா தண்டனை, 6 வருஷம் 7 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து விட்டு வெளியே வந்து விடுகிறான் என்று தைரியமாக செய்கின்றான். அப்ப உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய தண்டனைகள் அதன் மூலமாக மனிதனுக்கு சென்றடைந்திருக்கின்ற பயம் மனிதனை பண்படுத்தவில்லை, மனித வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்புகளை வழங்கவில்லை. இதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ்வதுதான், அல்லாஹுக்கு அஞ்சுவதுதான் நிலைகளிலே உயர்ந்த நிலை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில எந்த அடிப்படையிலும் மனிதர்களுக்கு மத்தியில உயர்வு தாழ்வுகள் இஸ்லாம் சொல்றதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை எல்லாம் தங்களுடைய காலுக்கடியிலே போட்டு மிதிப்பதாக சொன்னார். அரபு அல்லாதவனை விட உயர்ந்தவன் இல்லை, அரபு அல்லாதவன் அரபியை விட உயர்ந்தவன் இல்லை, வெள்ளையன் கருப்பனை விட உயர்ந்தவன் இல்லை, கருப்பவன் வெள்ளையனை விட உயர்ந்தவன் இல்லை என்று மனிதர்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் அவர்களுடைய வாழ்நாள்களிலே ஒழித்து காட்டிவிட்டு நடைமுறை காட்டிவிட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரே ஒரு அடிப்படையில் மனிதர்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறது. யா யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வம்சா வஜஅல்னா ஷுஊபம் வகவாயிலி தஅரபு இன்னா அக்ரமகும் இந்தல்லாஹி அத்தாக்கும். மனிதர்களே, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணில் இருந்தா படைச்சோம், அப்படி படைத்த உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம், வெள்ளையர்களாகவும் கருப்பர்களாகவும் ஆக்கினோம், நீங்க ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காக இந்த அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்ல, உயர்வு தாழ்வு இருக்கின்றது என்று சொன்னால் ஒரே ஒரு அடிப்படையில இருக்கிறது, இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்தாக்கும், அல்லாஹ் அதிகமா அஞ்சிரவன் குறைவு அஞ்சிரவனை விட உயர்ந்தவன்.
அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் அஞ்சாதவனை விட உயர்ந்தவன். அல்லாஹ்வை அஞ்சுபவன் உயர்ந்தவன், அல்லாஹ்வை அஞ்சாதவன் தாழ்ந்தவன் என்று இஸ்லாமிய மார்க்கம் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கான ஒரே வழியாக இறை அச்சத்தை அளவுகோலாக பயன்படுத்துகிறது. இப்படி அந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய இப்படி உயர்வு தாழ்வுகளிலும் மேலும் தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய குணம் ஒரு சிறிதளவு ஒரு மனிதனிடம் இருந்து விட்டாலும் அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே உயர்வு தாழ்வு முழுவதும் இல்லை என்று உலகம் தழுவிய நிலையில எல்லா மனிதர்களும் சமம் என்ற ஒரு சமுதாய அமைப்பை இஸ்லாம் உருவாக்க முயற்சிக்கின்ற நேரத்தில் மனிதர்களுடைய குணநலனில் ஒரே ஒரு உயர்வு தாழ்வு இருக்கிறது, அவனுடைய இறையச்சம் என்று அந்த உயர்ந்த குணத்தை நமக்கு காட்டி தருகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த குணம் சிறிதளவாவது இருந்தால்தான் அவன் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர்றாங்க. நம்ம நடைமுறை உலகத்தை பார்க்கின்றோம், இந்த அறிவை கட்டுப்படுத்துவதற்கு உள்ள கருவியை மனிதன் யாரும் கண்டுபிடிக்கல. அதனால இதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய மனித அறிவை மனிதர்களுக்கு பிரயோஜனமானதாக மனிதனுக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த குணம் இறையச்சம் என்பதை நான் விளங்கிக்கிறேன். இந்த இறையச்ச உணர்வு ஒரு மனிதரிடம் இருக்கிறதா இல்லையா அப்படி நாம இன்னொரு ஆளை போய் தொடர்ந்து இவர் அல்லாஹ் பயப்படுறவரு இவர் அல்லாஹ் பயப்படாதவரு இப்படி யாராவது மனிதர்களை பார்த்து நாம கண்டறிய முடியுமா, யாராவது சொல்ல இயலுமா, இதற்கான அளவுகோல் இருக்கிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, சம்பந்தப்பட்ட நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் எவ்வளவு அல்லாஹ் பயப்படுறேன், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு அல்லாஹ்வை பயப்படுகிறீர்கள். இதற்கான வெளிப்படையான சில அடையாளங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத்தரும். வெளிப்படையான சில காரணங்களை, சில மனிதர்களுடைய அமல்களை, வணக்கங்களை, செயல்பாடுகளை வைத்து நீங்க முதல்ல உங்களை தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படையான இந்த விஷயங்களிலே மற்றவர்களை பார்த்தும் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய சில அடையாளங்களையும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். இது வேதம், இந்த திருமறை குர்ஆன் வேதம், அல்லாஹ்வுடன் இருந்து இறங்கிய வேதம். இது யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? அல்லாஹ் பயப்படுற இறையச்சம் உள்ளவர்கள் தான் நேர்வழி காட்டும். ஹுதல்லில் முத்தகீன், ஒருத்தனுக்கு இது பிரயோஜனமே படல, வழிகாட்டலைன்னு சொன்னா அவன் அல்லாஹ்வை பயப்படல. யாருக்கு யாருக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும். குர்ஆன் நேர்வழி காட்டிருந்தாலும் அல்லாஹ் பயப்படுது, அப்பதான் இந்த குர்ஆனால நமக்கு நன்மை இருக்கு. அப்படி காட்டக்கூடிய அவர்கள் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கறான், முதல்லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் மறைவானவற்றை நம்புவார்கள், அல்லாஹ் நம்புவாங்க, அல்லாஹ் நம்ம பார்த்தது இல்ல நம்புறோம். இது ஈமானுடைய ஒரு பகுதி, இது அல்லாஹ்வுடைய அச்சத்தினுடைய ஒரு அம்சம். மறைவானவற்றை நம்புவார்கள், மலக்குகளை பார்க்கல நம்புறோம், சொர்க்க நரகத்தை பார்க்கல நம்புறோம், விதி என்று ஒன்றை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அதை நம்புறோம். இப்படி மறைவானவற்றை நம்புவதெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தினுடைய ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக்கிட்டால், சக்தியை உணர்ந்து கொண்டால் மறைவானவைகளை நம்புவார்கள். இப்படி மறைத்து வைத்திருக்க பட்டவைகளை நம்புகின்றோம் என்று சொல்றாங்க. என்ன வேலை இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படாத ஒருவனாலும் செய்யல. அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களால் தான் இதை செய்ய முடியும், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவங்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வ பயப்படக்கூடியவங்க யாருங்கிறத பட்டியலிட்டு சொல்லும் போது நமக்கு சொல்லி காட்டிருந்தான். இன்னொன்னு இடத்துலயும் சொல்லி காட்டுறான், ஜன்னத் அல்லு சமாவாத்தி வல்லால் வைத்ததில் முத்தகீன். நீங்க வான பூமி அளவுக்குள்ள பரப்பளவு கொண்ட சொற்க சோலைகளுக்காக முந்திக் கொள்ளுங்கள். அது யாருக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இத்தத்திலில் முத்தகீன், அல்லாஹ்வை பயப்படுபவர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க போகணும்னு அல்லாஹ் பயப்படுது. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயந்தால் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இத்தத்திலில் முத்தகீன், அந்த முத்துக்கீன்கள் எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸல்லாஹி வல்ராயி வல்காலிமீன அல்கைல வஆஃபீன அனின்நாஸ். இந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸல்லாஹி வல்ராயி. அவங்க வறுமையிலையும் செலவு செய்வாங்க, செல்வமா இருக்கிற நேரத்திலையும் செலவு செய்வாங்க. மனுஷன் பணம் சில நேரத்துக்கு இருக்கு, சில நேரத்துக்கு இருக்காது.
இது உலகத்தில் உள்ள இயற்கையான இல்ல, திடீர்னு நிறைய பணம் வச்சிருப்பா நல்லா இருப்பான், நாலு நாள் கேட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவான். இது மனுஷன் உலகம் நாடு எல்லாத்துக்கும் இயற்கை. இப்படி பணம் வைத்திருக்க கூடிய மனிதன் இருக்கையில செலவு செய்வான், ஒரு அளவுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கேன்னு சொல்லிட்டு கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்னா வறுமையிலையும் செலவு செய்வான், வறுமையிலையும் மனிதன் செலவு செய்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றானே, வறுமையில எப்படி செலவு செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி, மனிதர்கள் செய்யற தர்மங்கள்ல மிக சிறந்த தர்மம் எது தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு மக்களுக்கு சொன்னார்கள், ஒருவன் வறுமையை பயந்த நிலையில், செல்வத்தின் மேல் ஆசை உடையவனாக இருக்கக்கூடிய நிலையிலும், தேவை உடையவனாக இருக்கக்கூடிய நிலையிலும் செய்யக்கூடிய தர்மம் தான் தர்மங்களிலேயே மிகச்சிறந்த தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டாங்க. வறுமையை பயந்த நிலை எல்லாருக்கும் இருக்கு. வங்கி இருக்காது கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான காரியம், ஜமாத் காரியம், கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுங்க செய்யுங்க என்று சொன்னால், இல்லைண்டா மருத்துவமனையில சேர்த்திருக்கு பணம் இல்ல ஏதாவது உதவி செய்யுங்க என்று சொன்னால், அந்த நேரத்துல 200 ரூபாய் இருந்தா ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது பிரச்சனை இல்ல, 200 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் கொடுத்துருவோம் பிரச்சனை இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு இல்ல 2 ரூபாய் தான் இருக்கு, இப்போ கொடுக்க முடியுமா? முடியும், அல்லாஹ் தருவான் என்று அதுல நம்முடைய தேவைக்கு போக, நம்முடைய தேவைக்கு எதையாவது பாதையை வைத்துக் கொண்டு அந்த நேரத்திலும் அந்த காரியம் அதனுடைய தேவையினுடைய முக்கியத்துவத்தை கருதி அந்த நேரத்தில் கொடுப்பது முக்கியமான ஒரு காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அவன் அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டவன் என்பதை வெளிப்படையாக காட்டுவதற்கான காரியம். இப்ப அது ரிவர்ஸ்லயும் இருக்கு, பணம் இல்லாத ஆட்கள்டையாவது ஏதாவது சொல்லிக்கலாம் அஞ்ச பத்த வாங்கிடலாம் போல தெரியுது, கூட ஏற பணம் வர வர இந்த கொடுக்கறத நம்ம குறைஞ்சிட்டு வரதையும் பாக்குறோம், பணம் வர்றத வர வர இருக்கம் கஞ்சத்தனம் குறைந்து கொண்டு வருவதை வந்து நாம பார்க்கணும். அப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அது இருக்கிற வரைக்கும் உட்படவே முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரு தன்னுடைய உள்ளத்தினுடைய கஞ்சத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். மன ஒரு கஞ்சத்தனத்தை ஏவும், கஞ்சத்தனத்தை தூண்டும், இருக்கு கொடுக்கலாம்னு தோணும், திடீர்னு திருப்பி சொல்லும், இதை கொடுத்துட்டான் செலவழிக்கலாம என்று உள்ள போராட்டத்தை எல்லாம் வென்று மன்னத்தினுடைய தஞ்சத்தனத்தை ஜெயிக்கிறவங்க தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டான். இப்ப இருக்கிற இடத்துல தான் கொடுக்கறதுக்கான வாரி வழங்குவதற்கான அந்த எண்ணங்களும் அந்த வாரி வழங்குறதுக்கான சிந்தனைகளும் குறைஞ்சிட்டு வர்றதை பாக்குறோம். இல்லாதவங்க கூட இருக்கிற இல்ல அவங்கள்ட்ட இல்ல இருக்கா அவங்கள்ட்ட இருக்கிறது அந்த நேரத்தில் உள்ளதுல என்ன செய்ய இயலுமோ அதை செய்யறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இது வந்து நாம என்ன விளங்கணும், அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமா இல்லையா என்பத நீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்ட அந்த குடுக்கிற மனசு வருத எவ்வளவு எடுத்து மனமோந்து அல்லாஹ்வுக்காக குடுக்கறீங்களே இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இறையச்சத்தினுடைய அளவு என்ன, மெக்னிடியூட் என்ன, அளக்கிறதுக்கான அளவுகோலா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். உங்களுக்கு தெளிவா தெரியும், எப்போ உங்கள்கிட்ட கேட்டு தர்மம் கேட்டு நண்பர்கள் கேட்டு வரும்போது உங்களுடைய உள்ளம் இந்த விஷயத்தில என்ன சொல்லுகின்றதோ அதை வைத்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். எதை புரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய அல்லாஹ் அஞ்சக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு அளவுகோல், ஒரு அளவுமுறை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு கற்று தருகின்றான். அதே மாதிரி நபிசல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னா, காதி மீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள், கோபத்தை அடக்குவார்கள் சொல்லாம அதை மென்று விழுங்கி விடுவார்கள். கோபம் வரும், மனிதனுக்கு இயற்கையா உள்ளது, ஒருத்தன் கோபமே வரல அப்படின்னு சொன்னா பேடி சொல்லிடுவாங்க, ஒண்ணும் இல்லாம என்ன சொன்னாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குது, ஒரு உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லிவிடுவான். கோபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதனில் வைத்து படைத்திருக்கிறான். பல நேரங்கள்ல சமூகத்திலே நாம் காணக்கூடிய தீமைகளுக்கு எதிராக, சமூக அநீதிகளுக்கு எதிராக குதித்தெழுவதற்கெல்லாம் இந்த குணம் தான் காரணம், அது நியாயமான முறையில இருக்கணும். ஆனா சாதாரணமா ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனைகள் வரும்போது நம்ம இப்ப சமுதாயத்துல என்ன நடைமுறையில இருக்கு, சாதாரண பிரச்சனையா பேசிட்டு இருப்பாங்க, ஜனாசாவில நான் பிடிக்க மாட்டேன், நீ ஏன் ஜனாசாவில இப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அது ஒரு வருஷம் கழிச்சாப்ல ஏதாவது ஒரு சாப்பிட சேர்ந்துருவாங்க, வேற விஷயம். கோபத்துல என்ன பேசுறான்னு தெரியாது, கோபம் வந்துருச்சு சொன்னா உன் முகத்துல முடிக்க மாட்டான், என் முகத்துல முடிக்க மாட்டான், சாபம் போடுறது, திட்டுறது, ஏசுறது, கண்டபடி வாங்கி வந்த மாதிரி எல்லாம் பேசுறது, இதெல்லாம் வேண்டி விழுங்குறது ஆகாது. வரும் அடக்கணும், என்ன அடக்கணும், இதை அடக்கி கொண்டோம் என்று சொன்னால், அந்த நேரத்துல பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால், இதற்காக அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் என்று யார் நினைக்கிறாங்களோ இப்படி பொறுத்துக்கிறாங்க, அடக்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உண்மையிலே தப்பு செஞ்சோம், யாரா இருந்தாலும் கோபம் கூட்டும், அவருக்கும் கோபம் வந்துச்சு, அடக்கிக்கிட்டாரு என்ற ஒன்றை நாம் கண்டுகிட்டோம் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வை பயப்படுறது வேறாலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் தெரியும், நம்ம என்ன சொல்லிக்கிறோம், இத நம்மள்கிட்ட வந்து விளையாடுறான், நம்மள்கிட்ட முடியுமா,
தனிப்பட்ட மனிதர்கள் என்ற முறையிலேயே மனிதர்கள் நிறைய தவறு செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் குறைபாடுகள் எல்லாம் இருக்கு. இவைகளை எல்லாம் நாம பொறுத்து கொண்டு கோபத்தை அடக்கி கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு இறை அச்சத்தினுடைய ஒரு அம்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். மனிதர்களை மன்னிப்பார்கள். அவர் எதையாவது செஞ்சுட்டு சொல்லுவாரு, சாரிங்க தெரியாம நடந்து வச்சுங்க, செய்யறதை செஞ்சுட்டு சாரியாவது தாவானியாவது கேள்வி பதிலுக்கு செய்யறதை செஞ்சு விட்டு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிற, சொல்லிட்டா மன்னிப்பு வாய்ப்பு ஏதோ கேட்டுட்டா அதோட மன்னிப்பு என்று கேட்டவுடன் விட்டு விட்டு செல்லும் மன்னிப்புன்னு கேட்கறது அதுவும் எதவிலைந்து செய்யற பாரதூரமான விஷயத்தை எல்லாம் செஞ்சுட்டு தண்டனைக்குரிய குற்றத்தை எல்லாம் செஞ்சுட்டு அது எல்லாம் பரவாயில்ல பிறகு மன்னிப்புண்டு கேட்டாலும் கேட்கறது இல்லை இப்ப நம்மள பெரும்பாலும் ஆனா கேட்டோம் அப்படின்னு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குரான் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, போன் 044-2521-5226. அது வந்து சட்டத்தின் அடிப்படையில தான் அதுக்கு முடிவு செய்யப்படணும். நம்மளுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்மளுடைய சக்தி குலவணிக்கு வந்து நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க முடியாது. நம்ம அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ளது மன்னிப்பு சொன்னா நம்ம கட்டுப்பாட்டுல நம்மளுடைய சக்திக்கு உட்பட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதுல ஒரு ஆள் கடைக்கு முதலாளியா இருக்கணும், வேலை செய்யற அளவு வேலையை சொன்னோம், மறந்துட்டாரு செய்யல, இல்ல சீஞ்சது நம்ம சொல்ற மாதிரி செய்யல, கையில கண்டதை தூக்கி மேல வீசிடுது. இந்த மாதிரி இருக்கிறத போட நாய் நீ சொல்றதை என்ன, இப்படி வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசி கண்டதை தூக்கி வீசிடுறது, இதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏலான்னு சொல்லிட்டு மனம் புண்புண்படியா பேசுறது. இந்த மாதிரி உள்ள நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் நம்மளால அடைக்கொள்ள இயலும். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் நாம அடக்கி கொள்ளலாம். இப்படி கோபத்தை அடக்கணும். அப்ப ஒரு ஆள் வந்து அவருடைய நடைமுறையிலே அவருடைய வெளிப்படையான காரியங்களிலே அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் தானா, பயப்படக்கூடியவர் தானா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க உணர்ந்துக்கணும்டா.
நாமளும் பார்க்கிறவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடையாளங்களை சொல்லி தருகிறான். உங்க தொழு ஏறிவாங்க அவர்களுக்கு வழங்கப்பட்டதுல வறுமையா இருந்தாலும் சரி செல்வ நிலையா இருந்தாலும் சரி செலவு செய்வார்கள். அவர்கள் கோபத்தை வென்று விழுங்கி விடுவார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகளை மன்னிப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆட்களை வெளிப்படையா பழிச்சென்று அடையாளம் காண்பதற்கான அளவு முறைகள் அவங்களுடைய அடையாளங்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அடையாளம் காட்டுறது. இப்ப இந்த குணம் எல்லாருக்கும் வேணும். நமக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குணம் இருக்கிற மக்கள்ல உயர்ந்த மனிதராக நம்மை ஆக்கி வைக்கக்கூடிய இந்த குணம் இந்த குணம் நாம எல்லாருக்கும் வேணும். இது நம்மிடத்துல பசுமையாக இருக்க வேண்டும் என்று நாம எல்லோரும் விரும்புவோம். விரும்புனா மட்டும் பத்தாது. மார்க்கம் நமக்கு அதற்கான பயிற்சி முறைகளை கற்றுத்தருகிறது. அந்த பயிற்சிகளை நாம செய்யணும். மார்க்கம் கற்றுத்தருகின்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால்தான் இன்றைய உலகம் இப்ப நாம வாழக்கூடிய காலம். ஒரு காலத்துல ஒரு பட்டப்படி முடிஞ்சிருந்தாரு, ஒரு அலுவலகத்துல வேலைக்கு செஞ்சாரு, அவரால் முன்னேறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போயிருவாங்க. இப்ப அப்படி விடுறது இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க, அவர் மேலாளரா மேனேஜிங் டைரக்டரா இருந்தா கூட ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை புது பயிற்சி வைக்கிறாங்க. மாறி வரும் காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை வைத்து வைத்து ஆட்களை தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஒரு சூழ்நிலை உள்ள காலகட்டத்திலே வாழ்கிறோம். உடலுக்கு தேவை இருந்தா கூட உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும் கூட என்ன செய்யறாங்க, உடல் பயிற்சி செய்யுங்க. இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு செஞ்சா சரியா வருமா? தொடர்ச்சியா செய்யணும் அந்த பயிற்சியை. நடப்பயிற்சி செய்யுங்க, நடப்பயிற்சியை தொடர்ச்சியா செய்யணும். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயிற்சி செய்வதற்கான வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களே அப்படி சொல்லி தலைக்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உஃபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய இரட்சகனை இறைவனை வணங்குங்கள். அப்படி வணங்கினா என்ன கிடைக்கும்னு சொல்றான் அல்லாஹ். அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம். அதன் மூலமாக இறை அச்சம் என்ற இந்த நன்மை கிடைக்கும். பொதுவா உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, மார்க்கங்கள் இருக்கு. வணக்கத்தலங்களுக்கு போறீங்களே, கோயிலுக்கு போறீங்களே, சர்ச்சுக்கு போறீங்களே, அங்க எல்லாம் என்ன காரணத்தினால போகின்றீர்கள் என்று நிறைய பேர் கேட்டு பாருங்க. சனிக்கிழமை பூஜை பண்ணா தோஷம் போகும், ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணா நிறைய அபிவிருத்தி வரும், செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணா செவ்வாய் தோஷம் போகும், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணா கணவன் மனைவி வாழ்க்கையில இன்பம் இருக்கும் என்று எல்லா வணக்க வழிபாட்டுக்கும் காரணம் இந்த உலகத்தை சுத்தியே இருக்கும். இப்படித்தான் எல்லாருமே வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஏன் வணங்க சொல்றான்? புதிய வெளியீடு 500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதர பேஜி அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 DVDகளாக விலை ₹60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பனை, சகாபாக்களின் வாழ்வினிலே 6-in-1 DVDயாக விலை ₹30 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் N30 அரண்மனை காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம். ஒரு மனிதன் நல்லா வணக்கம் துழுவான், அவன் நல்லா துழுவுற காரணத்தினால அவன் பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் ஒண்ணுமே இல்லாதவனா ஒருவேளை சோத்து கஷ்டப்படுறவனா இருக்கலாம். ஆனா உள்ளத்துல அல்லாஹ் பயக்கப்படக்கூடிய தன்மை இருக்கு. இது வந்து விட்டது என்று சொன்னால் வெற்றி அடைந்து விடுவான். ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல நம்ம நோன்பு வைக்க சொல்றான், நோன்பு ஏன் வைக்கணும் சொல்றான். நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம். நோன்பனுடைய பயனே என்ன? அது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இறை அச்ச பயிற்சி முகாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய, வருஷத்துல 1 மாசம் இறை அச்ச பயிற்சியை செய்வதற்காகவே 1 மாதம். தினசரி பயிற்சிகள் உண்டு. நான் 5 நேரம் தொழுகிறோம். வசதியானவர்களாக இருந்தால் இன்னும் பயிற்சிகள் உண்டு. அல்லாஹ்வுக்காக நீங்க ஜகாத்தை கொடுக்குறீங்க. இப்படி மார்க்கம் கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளுமே இப்ப உடனே கைகளை கூலி தர இல்லை. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான், செஞ்சு அது கூலி தருவான். நமக்கு இந்த உலகத்தில் அவைகள் என்ன நன்மைகளை ஏற்படுத்துகிறது? வேற வேற துழுவுறதுனால அங்க பிரஸ் பண்றோம், இங்க பிரஸ் பண்றோம், அக்கு பிரஷர் ஆகுது, அதனால உடம்புக்கு ரத்த ஓட்டம் நல்லா தான். இதெல்லாம் துணை நன்மைகளாக இருக்கலாம், இருந்துட்டு போகலாம், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாறலாம். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அத்தகைய ஒரு உயர்ந்த குணநலம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி எல்லாம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பயிற்சிகளிலே சைத்தான் குறுக்கிட்டு செய்யறவங்களா இருந்தா தடை செஞ்சுற மாதிரி பார்த்துக்கிற கூடாது. செய்யாம இருக்கிறவங்களாக இருந்தால் உடனே தொடங்கிறனு. ஏனோ தானாட்டு கிடைக்கிற நேரமெல்லாம்
நேரம் கிடைச்சா அசர் மட்டும் தொழுவேன், நீ ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தொழுவேன், எப்ப நேரம் இருக்கிறப்ப தொழுதுக்குருவேன், இப்படி இருந்தா தொடர்ச்சியாக்கணும், ரமணால நோன்பு போடுதா, வேலையில் எனக்கு அது இருக்கு இது இருக்கு என்று காரணம் சொல்லுவேன், இதெல்லாம் இல்ல. இதை வந்து நாம முழுவதுமாக வைத்து இது சிறந்த இறையச்ச பயிற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்ன அந்த பயிற்சியை பெற நாம முயற்சி செய்யணும். இத்தகைய முயற்சிகளை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த தன்மையை நம்முடைய உள்ளத்தில பசுமையாக வைத்து அதன் மூலமாக ஏராளமான இந்த உலக நன்மைகளையும் ஏராளமான குவியல் குவியலான வறுமை நன்மைகளையும் நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அத்தகைய நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆகிய அருள் புரிவானாக.